குட்டீஸ் வெல்கம் டு அவர் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மியாம்போ, எழுதியவர் விழியன். வாங்க கதைக்கு போலாம். மியாம்போ. ருத்ரபிரியாவிற்கு அவளுடைய அப்பா ஒரு அழகான புத்தகத்தினை பரிசளித்தார், ஆரிகாமி புத்தகம். ஆனால் அவள் ஆசைப்பட்டது எளிமையான மேஜிக் என்ற புத்தகத்தினைத்தான். ஆரிகாமி என்றால் என்ன என்று புரியாததால் அவள் அப்படி நினைத்து விட்டாள், ஆரிகாமி ஒரு ஜப்பான் நாட்டு கலை, தாளினை மடித்து மடித்து மட்டுமே உருவங்களை உருவாக்கும் கலை. ஆரிகாமின்னா என்னன்னு சொல்லுங்கப்பா என்றாள். சின்ன வயசுல கப்பல் செய்து விடுவோம் இல்லையா, அதையும் ஆரிகாமி என்று சொல்லலாம். சிவப்பு அட்டை போட்ட அந்த புத்தகத்தினை ருத்ரபிரியா யாரும் இல்லாத அறையினில் திறந்தாள். முதலில் ஒரு சதுரத்தை எப்படி கொண்டு வருவது என்று விளக்கம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அதுதான் முக்கால்வாசி உருவங்களுக்கு அடிப்படை. முதலில் திமிங்கலம் செய்வது எப்படி என்ற விளக்கம் இருந்தது. ருத்ரபிரியா அதனை முயற்சி செய்து பார்த்தாள், ஆனால் சரியாக வரவில்லை. அடுத்த பக்கத்தில் கத்தி கப்பல் செய்முறை இருந்தது, அதுவும் சரியாக வரவில்லை. பள்ளிக்கு நேரமாச்சு என்று சொன்னதும் உடனே அதனை வைத்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பிவிட்டாள். பள்ளிக்கு சென்றதும் அவளுக்கு ஒரு செய்தி தெரிய வந்தது, பிரியாவின் நண்பன் மோகனுக்கு மறுநாள் பிறந்த நாள். மோகனுக்கு அழகிய பரிசு ஒன்றினை தர வேண்டும் என நினைத்தாள் பிரியா. என்ன தரலாம் என்று பகல் முழுவதும் யோசித்தாள். சிறப்பானதாக இருக்க வேண்டும், யாரும் தராததாக இருக்க வேண்டும், அதுவும் இல்லாமல் விலை குறைவாகவும் இருக்க வேண்டும். தன்னுடைய சேமிப்பில் வெறும் 20 ரூபாய் தான் இருந்தது. திடீரென அந்த புத்தகத்தில் பார்த்த ஒரு பெரிய வண்ண யானை இருந்தது நினைவிற்கு வந்தது. அந்த யானையை அழகாக செய்து கொடுத்து விடலாம் என முடிவு செய்தாள். வீட்டிற்கு திரும்பி வீட்டு பாடங்களை முடித்தாள். விளையாட போகவில்லை, ஆரிகாமி புத்தகத்தை வைத்து மடித்து மடித்து யானையை செய்ய ஆரம்பித்தாள். மீண்டும் எதுவும் சரிவரவில்லை. பேப்பரை மடித்து மடித்து ஒரு மனிதன் போன்ற உருவத்தை செய்தாள். மனிதனின் கைகள் குட்டியாக இருந்தன, கால்களும் ரொம்ப குட்டியாக இருந்தன. தன் பென்சிலை வைத்து கண் மூக்கு காது வரைந்தாள். அட, அந்த குட்டி மனிதனை ருத்ரபிரியாவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஏதாச்சும் பெயர் வைக்க வேண்டுமே, என்ன பெயர் வைக்கலாம்? ரோபோ, ரோமியோ, மியாம்போ, மியாம்போ. ஆமாம், மியாம்போ. அந்த பெயரை 3 முறை அதன் காதினில் கூறினாள். பின்னர் மியாம்போவையும் அந்த புத்தகத்தையும் வண்ண காகிதங்களையும் பெரிய ட்ரங்க் பெட்டியில் வைத்தாள். பிரியாவின் பாட்டி அந்த பெட்டியை பரிசாக பிரியாவிற்கு கொடுத்திருந்தார். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பழைய பெட்டி அது. ருத்ரபிரியாவிற்கும் உங்களுக்கும் தெரியாத விஷயம் ஒன்று தெரியுமா? பிரியா மியாம்போவை செய்த காகிதம் ஒரு மந்திர காகிதம். அப்படி என்ன மந்திரம் செய்தது என்றுதானே தெரிய வேண்டும். இருங்க, காலை எழுந்ததும் தெரிந்துவிடும். மறுநாள் காலை பிரியா எழுந்து பள்ளிக்கு கிளம்பினாள். மியாம்போவை தன் நண்பனுக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று அந்த பெட்டியை திறந்தாள். ஆச்சரியம், பெட்டி முழுக்க ஆரிகாமி உருவங்கள். ஆமாம், நீண்ட உடல் கொண்ட யானை, டைனோசோர், மயில், நீண்ட வால் எலி, தவளை, பியானோ, ஃபோன், வீணை, வெள்ளை காகம், திமிங்கலம் என பல ஆரிகாமி உருவங்கள். பெட்டியில் வைத்திருந்த எல்லா காகிதங்களும் உருவங்களாக மாறி இருந்தன. பெட்டியில் வைத்திருந்த எல்லா காகிதங்களும் உருவங்களாக மாறி இருந்தன. பிரியாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் இதையெல்லாம் செய்தது? எப்படி பெட்டியில் வந்தது?
ஆமாம், இந்த மியாம்போ எங்கே காணவில்லை? மியாம்போ தான் எல்லா உருவங்களையும் செய்தது. தான் செய்ய நினைத்த யானை உருவத்தை எடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மோகன் என எழுதினான். மோகனுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அவள் வகுப்பு தோழர்கள் அனைவரும் ஏய், எனக்கு ஒரு உருவம் செய்து தாப்பா என கேட்டனர். தினம் ஒரு உருவம் என்று பிரியா அந்த பெட்டியில் இருந்து எடுத்தாள். இரவு எங்கிருந்தோ வந்து மியாம்போ புதிய புதிய உருவங்களை செய்து வைத்து கொண்டே இருந்தது. அந்த ஊரில் உள்ள எல்லா வீடுகளிலும் ஆரிகாமி உருவங்கள் வந்துவிட்டன. ஆனால் மியாம்போவை ருத்ரபிரியாவை தவிர யாருமே பார்த்ததில்லை. ஒரு நாள் அந்த புத்தகத்தையும் காகிதங்களையும் பெட்டியில் வைக்க மறந்துவிட்டாள். அறைக்குள் வைத்திருந்தாள். காலையில் பார்த்தால் அறை முழுக்க காகித உருவங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.